அஜித் நடித்த துணிவு திரைப்படம் இன்று வெளியாகி சக்கை போட்டு வருகிறது. இனி அஜித் அடுத்ததாக நடிக்க இருக்கும் AK-62 திரைப்படத்தை பற்றிய அடுத்தடுத்த அப்டேட்களும் வெளிவந்து ரசிகர்களை குஷிப்படுத்தி வருகிறது. அந்த வகையில் சமீபத்தில் இந்த படத்தில் அரவிந்த் சாமி சந்தானம் ஆகியோர் இணைந்துள்ளதாக செய்திகள் வெளிவந்தது. அதைத் தொடர்ந்து இப்போது ஹீரோயின் யார் என்ற தகவலும் வெளியாகியுள்ளது. ஏற்கனவே இந்த படத்தில் அஜித்துக்கு ஜோடியாக நடிக்க த்ரிஷாவிடம் பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டது, ஆனால் அவர் சம்மதிக்கவில்லை. காரணம், தற்போது லோகேஷ் கனகராஜ் விஜய் கூட்டணியில் அவர் இணைந்துள்ளதால் இந்த படத்தில் நடிக்க மறுத்திருக்கிறார். அதைத் தொடர்ந்து தீவிர ஹீரோயின் வேட்டையில் இறங்கிய விக்னேஷ் சிவன் தன் மனைவி நயன்தாராவே அஜித்துக்கு ஜோடியாக நடிக்க வைக்க பிளான் போட்டாராம். ஆனால் அஜித் அந்த நினைப்பில் மண்ணை அள்ளி போட்டுவிட்டார். அதனால் தற்போது வேறு ஹீரோயின் தேட முடிவு செய்த படக்குழு பாலிவுட் பக்கம் தேடுதல் வேட்டையில் இறங்கியிருக்கிறார்களாம். அந்த வகையில் வலிமை திரைப்படத்தில் அஜித்துடன் இணைந்து நடித்திருந்த ஹியூமா குரேஷியை நடிக்க வைக்க பேச்சுவார்த்தை நடைபெற்று வருகிறதா. ஏனென்றால் வலிமை திரைப்படத்தில் இவர் சம்பந்தப்பட்ட நிறைய காட்சிகள் நீக்கப்பட்டு விட்டதாம். இதனால் இவருக்கு படக்குழு மீது சற்று அதிருப்தி இருந்திருக்கிறது. அந்த வருத்தம் இன்னும் கூட அவருக்கு இருக்கிறதாம். அதனால் அவரை எப்படியாவது சமாதானப்படுத்தும் நோக்கில் தற்போது AK-62 திரைப்படத்தில் அவரை நடிக்க வைக்க முயற்சி செய்து வருகிறார்களாம். தற்போது பேச்சுவார்த்தை அனைத்தும் சுமூகமாக நடைபெற்று வரும் நிலையில் விரைவில் இது குறித்த ஒப்பந்தம் கையெழுத்தாகும் என்று கூறப்படுகிறது. அந்த வகையில் இந்த படத்தில் அஜித்துக்கு ஜோடியாக த்ரிஷா அல்லது நயன்தாரா இருவரில் ஒருவர் நடிப்பார் என்று எதிர்பார்த்த வேளையில் பாலிவுட் ஹீரோயினுக்கு அந்த வாய்ப்பு கிடைத்திருக்கிறது. இவர்கள் இருவரும் இணைந்து நடித்த வலிமை திரைப்படம் மண்ணை கவ்வியதால் இந்த படம் நிச்சயம் வெற்றி பெறும் என்று நம்பிக்கையில் இருக்கிறார்களாம் ரசிகர்கள்.